பெஸ்ட் மைக் ஃபார் பிகினர் யூடியூபர்ஸ் அவங்களுக்கான மைக் உங்களுக்காக நான் அன்பாக்சிங் பண்ணி போட போறேன். அது என்ன மைக்குன்னு கேட்டீங்கன்னா, போயோ BYM1 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மைக், ஃபேமிலியரான மைக். இருந்தாலும் அன்பாக்சிங் பெருசாக கிடையாது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வாங்கினீங்கன்னா ஒரு 600-700 வரும். இது ஆஃபரில் நான் அமேசானில் 400 வாங்கினேன். உண்மையாலுமே ஒர்த்தான மைக்குங்க. வாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதை பாருங்களேன், கொஞ்சம் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அதை மட்டும் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, எங்கள் பாட்டிகள்லாம் இந்த இடத்துல ஒரு சுருக்கு பையன் வச்சுருப்பாங்க, அதில் புகையிலை வெத்தலையெல்லாம் இருக்கும். எனக்கு என்னமோ அந்த 60s 70s வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இவங்க இது ரெடி பண்ணியிருக்காங்க. போயோன்னு லோகோ போட்டு லெதர் பேக்கு, சீரியஸாகவே சூப்பராக இருக்குங்க. வெளியே போனீங்கன்னா அழகாக ஜோப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் வெளியில் எடுக்கும்போது 90s கிட்ஸு 2K கிட்ஸ்லாம் உங்களை மட்டமாக அனுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ வேறு லெவலுங்க இது. அழகாக இந்த இடத்துல ஒரு காலரில் பிங் பண்ணிவிட்டு நீங்கள் நிலாக்கு போயிடலாம், சரிங்களா? நிலாக்கு போயிட்டு அங்கேருந்து மாமா சாப்பிட்டீங்களா, நிலாக்கு வந்திருக்கேங்க, சவுண்டு கேட்குதா பேசுறது, சூப்பர் அப்படின்னு பேசலாம். என்ன லாங்குன்னு நினைக்கிறீங்க? சீரியஸாகவே சூப்பராக இருக்குங்க. 10 மீட்டர் ஒயரு, லைவ் டப்பிங் பயங்கரமாக பண்ணலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ரீரெக்கார்டிங்கு அப்புறம் டப்பிங்கு இதெல்லாம் நிறையா பண்ணணும். அதுக்கு அழகாக சிம்பிளாக இந்த காலர் மைக்கை இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டைலாக்கு மஞ்சள் அரைத்தாயா எங்கள் பூலா பெண்மணிகளுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக்ஸ்லாம் பேசலாம். இதில் நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 10 மீட்டர் ஒயரு, நீங்கள் கேமரா ரொம்ப தூரம் வச்சு கூட இதை ப்ளக் பண்ணி பேசலாம். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இது ஒரு 20 மீட்டர் சரௌண்டிங், 20 மீட்டருக்கு இந்த இடத்துல மாட்டிங்கன்னா சரௌண்டிங் 20 மீட்டருக்கு இன்னொருத்தர் வந்து டைலாக் பக்கத்தில் வந்து பேசுகிறாருன்னா அவரோட வாய்ஸும் கிளியராக இதில் கேட்கும், அவரோட வாய்ஸ் கிளியராக இதில் கேட்கும். அது நல்ல விஷயம். இதுவே அந்த 20 மீட்டருக்குள்ள ஒரு கெட்ட விஷயமும் இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்க, பக்கத்தில் இருக்க டைலாக் பேசுனா சூப்பர் நல்ல விஷயம். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஏரியாவுக்குள்ள போய் எடுக்கிறீங்கன்னா பக்கத்து வீட்டை பாட்டி ஏண்டியே தண்ணி வந்துருச்சு வந்து தொலை அப்படின்னு நினச்சிக்கோ, அதுவும் ஷார்ட் ஃபிலிமில் விழுதும். இங்கே ஒருத்தன் படம் புட்டு 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 புல்லட்டில் போவான், அது கேட்கும். இங்கே டிராக்டர் அப்போ தான் ஓட முடியாமல் முக்கு முக்குன்னு முக்கி ஒன்று போகும், அதுவும் கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்கள் வாய்ஸ் கேட்குமா? அது ஒரு கெட்ட விஷயத்தில் இருக்குது. ஏன்னா இதில் விண்ட் கண்ட்ரோலர் கிடையாது, காற்றை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடையாது. நம்ம கேமராவில் இருந்தால் செட் பண்ணிக்கலாம், பட் இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வாய்ஸும் கேட்கும். அதுக்கு நீங்கள் வாய்ஸே இல்லாத ஏரியாவுக்குள்ளே, மக்களே இல்லாத ஏரியாவுக்குள்ளே போனோம், நான் சுடுகாட்டுக்கு போட்டோமான்னு கேட்பீங்க, அது உங்களோட இஷ்டம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சின்ன ஒரு ப்ளக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா செல்லு போடுறதுக்கான ப்ளக். இது காமிக்கிறது என்ன செல்லு போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சிஸ்டம்லாம் பார்த்துருப்போம், சிமாஸ் பேட்டரி, காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமி கண்டக்டர். ஐயோ சரிங்க, நான் சப்ஜெக்ட் பேச வரல. ஸோ ஒரு அதை விட ஒரு சின்ன பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டரி வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த ஒரு சின்ன பேட்டரி தான் பொழப்பே. இதுதான் யூடியூப் தான் பொழப்பே அப்படின்றவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள், பொங்கலுக்கு தீபாவளிக்குன்னு ஒரு வீடியோ பண்ணுறவங்களுக்கு சீரியஸாக ஒரு 6 மாதம் தாங்க இந்த மைக். அழகாக இது எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ப்ளக் பண்ணுறீங்க, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, முடிக்கிறீங்க. சரி, ஸோ இதுக்குள்ளே ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சம யூஸர் மேனுவல் உங்களுக்கே தெரியும். இது எது கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இதை படித்தாலும் உங்களுக்கு ஒரு அளவும் புரியாது. ஸோ இது வேண்டாம், நான் கிடக்கடா சீடுவோம். ஆஹா, வாரண்டி கார்டுங்க, வேறு லெவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வாங்கி 400 ரூபாய்க்கு வாங்கி இது ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் சைனாவுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து சைனாவில் போய் ரெடி பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இங்கெல்லாம் அது சர்வீஸ் சென்டர்லாம் கிடையாது. சைனாவுக்கு போய் ரெடி பண்ணுறதுக்கு 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு எவனா சைனா போவானா? அதான் காசு கொடுத்து கடிக்கிற நாயை வாங்கின மாதிரிங்க. இது சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கு தெரிஞ்சிடையில இந்த தாயத்தை கட்டுங்க சார், நீங்கள் 12 மணிக்கூட சுடுகாட்டுக்கு போகலாம். நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக போகிறேன் சொல்லுங்கள். இதை நான் வாரண்டி கார்டு தூக்கிட்டு சைனாவில் போயிட்டு எந்த கடைன்னு பார்த்து இதை கொடுத்து சர்வீஸ் பண்ணி வரத்துக்கு 43,000 ரூபா ஆகும்.
அதுக்கு தூக்கி போட்டு இன்னொரு 400 கொடுத்து நான் வேறு மைக் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ரிப்பேர் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது, நல்லாவே யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த மைக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஏன்னா இது பிகினர்ஸ்க்கு நல்ல மைக்கு. வெறும் 400 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன், இப்போ 500 ருபீஸ் ஆகிருக்கும். அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பல யூடியூபர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு பல தடவை சொல்லிட்டேன், ஏங்க அப்படி பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த அன்பாக்சிங்